கோட்டாபயவின் திடீர் உத்தரவால் தயார் நிலையில் ராணுவம். பரீட்சைக்கு தோற்றமுள்ள மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு கை கொடுக்கும் கனேடிய தமிழர்கள். நாடு முழுவதும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை. கோட்டாபயவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு திகதி வெளியீடு. சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ராணுவம் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மீண்டும் வெளியிட்டுள்ளார். குறித்த வர்த்தமானி பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. பொது அமைதியை பேணுவதற்கு ஆயுதப்படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வகையில் ஜனாதிபதி குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி வர்த்தமானி வெளியிடப்படுகின்றது. இந்த மாத தொடக்கத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் நீட்டிடுவுடன் நீக்கப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கடந்த 6ஆம் தேதி அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பரீட்சை ஊழியர்களுக்கு நாளை எரிபொருள் வழங்க விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் MMD தர்மசீலர் தெரிவித்துள்ளார். காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பரீட்சார்த்திகள் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் 0317842 0118 1 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் நெருக்கடி நிலை காரணமாக 2 மணித்தியாலங்களுக்கு முன்னதாக பரீட்சை மண்டபத்திற்கு வருவதே பொருத்தமானதாக இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களிலும் பரீட்சார்த்திகளுக்காக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருளை டிப்போக்களில் இருந்து வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு உதவ முன்வருவதற்கு கனேடிய தமிழ் அமைப்பு ஒன்றுக்கு இலங்கை அரசாங்கம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் ரொரன்ட்ரோவில் உள்ள இலங்கையின் ஹொன்ஷல் ஜெனரலுக்கு பொறுப்பான துஸ்தாரா டொட்ரிகோ இலங்கை தற்போது கடினமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் ரொரன்ட்ரோவில் வசிக்கும் இலங்கையர்களை இலங்கைக்கு உதவுவதற்காக தூதரகத்தை அணுகுவதாகவும் தெரிவித்தார். இலங்கைக்கு உதவ முன்வந்த கனடிய தமிழர்கள் இலங்கை அரசை தடை செய்ய தவறினர். ஆனால் இலங்கைக்கு உதவிகளை அனுப்ப இலங்கை அரசாங்கம் போராடியதாக கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஆணைக்குழு உறுப்பினர் கென் காண்டிபன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் கனடா தமிழ் காங்கிரஸ் உட்பட சில தமிழர் அமைப்புகள் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளதினால் எங்களால் நேரடியாக எந்த உதவியும் செய்ய முடியாமல் காரணம் என கூறியுள்ளார். நாடு முழுவதும் விசேட சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் போன்றவற்றை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருப்போரை கண்டறிய இவ்வாறு சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் எரிவாயு மற்றும் எரிபொருள் பதுக்கி வைத்திருக்கும் குற்றச்சாட்டில் பலர் கைதாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவிற்கு எதிரான நெதர்லாந்தின் கேக் நகரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையின் தீர்ப்பு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சண்டே மீட்டர் பத்திரிகையின் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரது மகள் அஹிம்சா விக்ரதுங்கவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்போது சுவிஸில் வசிக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் காவல்துறை பரிசோதகர் நிஷாந்த் செல்வா சாட்சியம் அளித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபயவின் திடீர் உத்தரவால் தயார் நிலையில் ராணுவம். பரீட்சைக்கு தோற்றமுள்ள மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு கை கொடுக்கும் கனேடிய தமிழர்கள். நாடு முழுவதும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை. கோட்டாபயவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு திகதி வெளியீடு.